அனைவருக்கும் வணக்கம். எந்த நிறத்திலான கயிறு கட்டினால் பலன் கிடைக்கும்? நம்மில் பலர் மஞ்சள், கருப்பு, சிவப்பு என பல்வேறு நிறங்களான கயிறுகளை கோவிலில் தரும் கயிறுகளை கையில் கட்டுவது வழக்கமாகும். இது தீய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பாற்றும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. கையில் கயிறு கட்டுவதால் பல வகை நன்மைகள் ஏற்படுகின்றது. நம்முடைய மணிக்கட்டு பகுதியில் கயிறு கட்டினாலும் அல்லது காப்பு போடுவதாலும் நாடியின் இயக்கம் சீராகிறது. எண்ணங்களும் மனநிலையும் அலைபாயாமல் இருக்கும் என அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது. எந்த வகையிலான கயிறு கட்டினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கயிறு அணிந்து கொள்ளலாம். நாம் அணியும் காப்பு கயிறு மந்திர ஆற்றலை நம்மிடையே சேமித்து நம்மை காக்கும் என்பது நம்பிக்கை. கையில் கயிறு கட்டிக் கொள்வது பல நன்மைகளை நமக்கு தருவதாக இருந்தாலும் இந்த மூன்று நிறத்திலான கயிறுகளை கையில் கட்டிக் கொள்ளும் போது மட்டுமே அதிகப்படியான பலன்கள் நன்மைகள் நமக்கு வந்து சேரும். சிவப்பு நிறத்திலான கயிறு நீண்ட ஆயுள் மற்றும் எதிரிடமிருந்து நம்மை பாதுகாக்கும். கருப்பு நிற கயிற்றை கையில் கட்டுவதால் தீய சக்திகளின் பார்வையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். இதை குழந்தைகள் இடுப்பில் கட்ட கண்டிஷ்டி விலகும். ஆரஞ்சு அல்லது காவி நிறத்திலான கயிறு இந்த கயிற்றினை மணிக்கட்டில் கட்டுவதால் புகழ் அதிகாரம் சேரும். இத்தகைய காப்பு கயிற்றை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிந்து கொள்வது சிறப்பு. காசி கயிறு இந்த வகை கயிறு முருகன், பிள்ளையார், சிவன், திருப்பதி வெங்கடாஜலபதி போன்ற தெய்வங்களின் டாலர்களை கோர்த்து கழுத்தில் மாலையாக அணிந்து கொள்ளலாம். இந்த சாமி படங்களை கொண்ட கயிற்றை கழுத்தில் கட்டிக் கொள்ளும் பொழுது அது அனைத்து விதமான தீய சக்திகளும் இருந்தும் நம்மை காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களது சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.